என் கல்வி, வானத்திலிருந்து பெய்யுற மழைக்கும் பூமியில இருக்கிற மரத்துக்கும் என்ன கணேசன்? சிவாஜி கணேசன். நான் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் துணி எடுக்கிறதுக்கு போனதே இல்லை. ஆனால் நான் வந்து பொம்மைக்காக துணி எடுக்க தெரு தெருவாக கடைக்கடையாக அதெல்லாம் அலைஞ்சிருக்கேன். என்னுடைய பொம்மலாட்டத்தில் உரையாடல் வந்து தரமானதாக இருக்கணுன்றதில் நான் குறியாக இருப்பேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் பெண்ணை இழிவாக பேசுகிற வேலை செய்யறதில்லை. உண்மையிலே சொல்கிறேன், 3.5 வருஷம் கொடுத்த ஒரு அழைப்பு தான் காமிச்சு எவ்வளோ பெரிய வெற்றின்னு பாருங்களேன். இந்த பொம்மலாட்டத்திற்கான பொம்மைகள்லேருந்து பின்புல காட்சி அமைப்பு, மேடை, இது எல்லாமே வந்து நாங்கள் 76 நிகழ்ச்சி செய்கிற போதே இடையிலேயே ஒவ்வொன்றா தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த வருமானம் வருது இல்லைங்களா, அதை வைத்துக்கொண்டு இதெல்லாம் தயார் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா யோசிச்சு வச்சு அப்படியே சின்ன சின்ன மாற்றமாக அந்த 108 நிகழ்ச்சிகள் முடியறதுக்குள்ள ஒரு முழுமையான பொம்மலாட்ட குழுவாகவே அதை உருவாக்கணும். முதல் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்போ சென்னையில் வந்து உப்பு வண்டின்னு சொல்லுவாங்க, கட்ட வண்டி, கட்ட சக்கரமே இருக்கும் அந்த வண்டியில் தான் முதல் நிகழ்ச்சிக்கெல்லாம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அப்படியே கொஞ்ச நாளில் அது டயர் வண்டியாக மாறிச்சு. ஆனால் நான் எப்போவுமே அந்த பழசை மறந்துடவே மாட்டேன். எனக்கு அப்படி போகணுன்னாலும் போகலாம். அதே மாதிரி இந்த பொம்மைகள் எல்லாம் வந்து முத முதல்ல நாங்கள் பேப்பர் மிஷின் சொல்லுவாங்க, பேப்பர் பவுடர், இதெல்லாம் வந்து அப்பா வந்து நாடகத்துறையில் இருந்ததுனால அவங்களுக்கு நல்லா தெரியும், இப்படி தான் மோல்டெல்லாம் பண்ணுவாங்க, இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னதுனால அதெல்லாம் வாங்கி மெல்ல மெல்ல செய்ய ஆரம்பித்தோம். கொஞ்ச நாளில் வந்து முழுமையாக பொம்மைகள்லாம் செய்ய ஆரம்பித்தோம். நான் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் துணி எடுக்கிறதுக்கு போனதே இல்லை. ஆனால் நான் வந்து பொம்மைக்காக துணி எடுக்க தெரு தெருவாக கடைக்கடையாக அதெல்லாம் அலைஞ்சிருக்கேன். சுனாமிக்கு பிறகு ஒரு பயிற்சி நடத்தி அந்த கடற்கரை ஓர மாவட்டங்களில் வேலை செய்யக்கூடிய என்ஜிஓக்கெல்லாம் பொம்மைகளோட பொம்மையும் கொடுத்து அவங்களுக்கு ஸ்கிரிப்டும் கொடுத்து பயிற்சி கொடுத்து அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அந்த பகுதிகளில் மக்களுக்கு நிகழ்ச்சி நடத்துங்க, அவங்களுக்கு கவலையை மறக்கிறதுக்கான நிகழ்ச்சி நடத்துங்கன்றதுக்கான முயற்சி பண்ணாங்க. அப்போது நாங்கள் இதை தயார் பண்ணுறதுக்கு மோல்டு போட்டு ஃபைபரில் ரெடி பண்ணோம். இந்த பொம்மையெல்லாம் வந்து ஃபைபர் தான். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மூக்கெல்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி மூக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கணும், அதுக்கு மேலே கொஞ்சம் வேலைகள்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு கலர் பண்ணுவோம். ஒரு 2-3 நாள் ஆகும். பின்புல காட்சி அதெல்லாம் நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஓவியத்தில் ஒரு ஆர்வம், அதனால் எளிதாக நானே வரைஞ்சிக்குவேன். அதே மாதிரி பொம்மலாட்டத்தில் நான் மற்ற கலைஞர்களை, பொம்மலாட்டம் நடத்தக்கூடிய மற்ற கலைஞர்களை பார்த்தா கேட்குற கேள்வி, பொம்மலாட்டத்தில் எதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்பேன். உட்கார வைக்கலாம் முடியாதுங்க, இந்த பொம்மையெல்லாம் எப்படி உட்கார வைக்க முடியும் அப்படின்லாம் ஒருத்தர் கேட்டார். உடனே நான் என்ன பண்ணேன், அது சம்மந்தமாக கொஞ்ச நாள் அப்படியே மனசில் ஆசைப்பட்டு பொம்மலாட்டத்தில் சேரில் ஒரு பொம்மை உட்காந்து பேசுகிற மாதிரி பண்ணிட்டேன். என்னுடைய பொம்மலாட்டத்தில் உரையாடல் வந்து தரமானதாக இருக்கணுன்றதில் நான் குறியாக இருப்பேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் பெண்ணை இழிவாக பேசுகிற வேலை செய்கிறதில்லை. ஏன்னா எனக்கு அக்கா இருக்காங்க, எனக்கு அம்மா இருக்காங்க, எனக்கு தங்கை இருக்காங்க, எனக்கு மனைவி இருக்காங்க. கல்வராயன் மலை, அந்த கல்வராயன் மலைப்பகுதியில் வந்து போய் குழந்தை திருமணம் கூடாது அப்படின்றத பற்றி ஒரு பெண் குழந்தைகள் படிக்கிற அரசு பள்ளியில் செய்கிறோம். அங்கே மேலே கல்வராயன் மலை மேலே வந்து ஒரு பகுதி, அங்கே வந்து உண்டு உறைவிட பள்ளி, பெண் குழந்தைகள் ஒரு 200 பெண்கள் படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைங்கள்லாம் வெளியில் கூப்பிட்டு உட்கார வச்சு பெரிய மரத்தடியில் பொம்மலாட்டம் நடக்குது. போகிற வர பொதுமக்களும் நின்று பார்க்குறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் பெருசாக மலைக்கு மேலே போக்குவரத்தெல்லாம் பெரிய இடையூறாக இருக்காது. அந்த மாதிரி இடத்துல வந்து மக்கள் பார்க்குறாங்க. பொம்மலாட்டம் முடிஞ்சுது. ஒரு பெரியவர் வந்து அப்படி உள்ளே வந்தார். நாங்கள் ஸ்டேஜெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். வந்து இது நிகழ்ச்சி யாருங்க நடத்துனது? ஒன்று நான் சொன்னேன், நான் தாங்க நடத்துனேன் அப்படின்னு. ரொம்ப சிறப்பாக நடத்துனீங்கய்யா அப்படின்னு கும்பிட்டாரு. கும்பிட்டுட்டு இடுப்பில் ஒரு பட்டை பெல்ட்டு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெல்ட்டில் ஜிப்பை திறந்து ஒரு 100 எடுத்து என் கையில் கொடுத்தாரு. நான் உடனே வேணாங்க, எங்களை நிகழ்ச்சி கூட்டு வந்தவங்க வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாம் இல்லை இதை பிடிங்களேன் அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு, இதை வாங்குங்களேன் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு.
என் கையில் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன், திருப்பி கொடுத்துடலான்ட்டு தான் நான் கையில் வாங்கி வச்சுக்கிட்டேன். அவர் சொன்னார், நான் வந்து கிழங்கு விற்கிறதுக்காக வந்தேன், மரவள்ளி கிழங்கு அங்கே பயிர் பண்ணுவாங்க மக்கள், அதை வந்து அங்கே விற்கிறதுக்கு வந்தேன், விற்று ஒரு 23,000 ரூபாய் பணம் வச்சுருக்கேன், நாளைக்கு என் பேத்திக்கு நிச்சயம் பண்ணலான்னு முடிவு பண்ணி குடும்பத்தில் எல்லோரும் பேசி கிழங்கு விற்றுட்டு வந்துடுங்க, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு சொல்லலாம், வந்து பாருங்கள் பொண்ணு பாருங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கிழங்கு விற்றுட்டு வரும்போது இந்த நிகழ்ச்சி பார்த்தேன். சின்ன வயசில் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணால் எவ்வளோ சிரமம் இருக்குன்னு நீங்கள் பொம்மலாட்டத்தில் சொன்னீங்க. என் பேத்தி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட பிறகு இவ்வளோ சிரமத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம அனுப்பணுமா அனுப்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 3-3.5 வருஷம் பொறுத்தாங்க எங்கள் பேத்தி கல்யாணம் பண்ணுவோம், அதுக்கு சாட்சியாக அந்த காசு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு. நான் வாங்கிட்டேன், இன்னும் வச்சுருக்கேன் அந்த காசு. உண்மையிலே சொல்கிறேன், 3.5 வருஷம் பொறுத்த ஒரு அழைப்பு தான் காட்சி வச்சார். எவ்வளோ பெரிய வெற்றின்னு பாருங்களேன். ஏலா ஐயா சாமி, ஏ எப்பா ஐயா கண்ணு, என்ன கிழவி எங்கே போகிறேன்னு கேட்டேன். ஏ கிழவி போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்குறேன், அப்புறம் என்ன வரும்போதா எங்கே போகிறேன்னு கேட்க முடியும்? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், அபசகுணமாக போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்குறிய? அடையப்பா, நான் போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்டது அபசகுணம்னா, நீ பஸ்ஸில் ஏறின உடனே கண்டக்டர் என்ன கேட்குறாரு, போச்சுரா எங்கே போகிறேன்னு தான் கேட்குறாரு. சரி சரி ஐயா, ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போகிற. அப்படியா, யாருக்கு கல்யாணம்? உனக்கு கல்யாணமா? கிழவி எனக்கு கல்யாணம்னா ஐயா இப்படியா நிற்பேன், அப்புறம் இப்படி தலைகீழ் நிற்பியா? டே இதெல்லாம் ரொம்ப ஓவரு, இங்கே வா, வந்துட்டேன் காதை காட்டு. பாட்டி கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம், அடப்பு கழுதைக்கு கல்யாணமா? ஆமாம் பாட்டி, நம்ம ஊர் கழுதைய பக்கத்து ஊர் கழுதைக்கு கட்டி வைக்கிறாங்க. எதுக்கு கழுதைக்கு கழுதைய கட்டி வைக்கிறாங்க? பின்ன என்ன என்னையா கட்டி வைப்பாங்க? இல்லைடா, எதுக்காக கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க? அப்படியா, தேவா கழுதையை கட்டி வச்சா சோன்னு பெய்யுமா? எது கழுதையா? இல்லை பாட்டி மழை பெய்யுமா? அப்படின்னு எந்த முட்டா பையன் சொன்னது? இப்போ கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மழை வருதுன்னே வச்சுக்குவோம், அப்படி வர்ற மழை நிற்காமல் பெஞ்சு ஊரே வெள்ளக்காடாக ஆகி போச்சுன்னா அப்போ கல்யாணம் பண்ண கழுதைக்கு விவாகரத்து வாங்கி தருவீங்களா? ஐயோ கேள்வி, நீ கேட்குற அறிவுபூர்வமான கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. இங்கே பாரு, கழுதைக்கு நாய்க்கு தவளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணால் மழை வராது, ஏன்னா ஊரில் இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டி அழிச்சுப்பிட்டு இப்படி கல்யாணம் பண்ணால் எப்படா மழை வளரும்? ஓ, மரம் அழிஞ்சதுனால தான் மழை வரலங்கிறியா? என் கழுவி, வானத்திலேருந்து பெய்கிற மழைக்கும் பூமியில் இருக்கிற மரத்துக்கும் என்ன கணேசன்? சிவாஜி கணேசன். வானத்தில் இருக்கிற மழை மேகம் இருக்கு இல்லையா, அது எப்படி தெரியுமா உருவாகுது? சூரிய வெப்பத்தினால பூமியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நீராவியாகி மழை மேகமாக வானத்து மேலே இருக்கும். அதை உயர்ந்து வளர்ந்த மரம் இருந்தால் குளிர வச்சு மழையாக பெய்ய வைக்கும். ஓஹோ, அப்படிதான் மழை வருதா? அப்போ உடனே போய் நாம் நடலாம், மரம் நடுவோம், மழை பெறுவோம், வா போவோம். ஒரு பண்ணையார்கிட்ட வந்து கூலி தொழிலாளி வந்து கெஞ்சுவான், ஐயா என் பிள்ளைக்கு வயித்தால் போதுங்கய்யா, செத்துரும் போல் இருக்கு, கொண்டு போய் டவுனில் காட்டிட்டு வரேன், நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் காட்டிட்டு வரேன் அப்படின்னு லீவு கேட்பான். கொடுக்க மாட்டார் முதலாளி. இது கதையில் வர்ற சம்பவம். கொடுக்காம, டே நம்ம ஊரில் பாம்பு கட்சியில் பள்ளம் வெட்டி புதைக்கிற பழக்கம் தானடா, இன்னமும் புதுசாக குழந்தைய காப்பாற்றுறேங்கிற, கூட்டு போய் பழத்தை வெட்டி போச்சியா, நாளையிலேருந்து வேலைக்கு வந்தியான்னு பாடுறா அப்படின்னு கணக்குப்புள்ள சொல்லுவார். பண்ணையார் ஒரு கணக்குப்புள்ள இருப்பார், அவர் சொல்லுவார். அந்த கணக்குப்பிள்ளைக்கு நான் தான் பேசுகிறேன், சுருளி ராஜன் வயசில் பேசுகிறேன். கூட்டு போவேயா, இவன் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவானா, குழந்தைய காப்பாற்றுவானா, நாளைக்கு வேலைக்கு வருவானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூட்டத்திலேருந்து ஒரு அம்மா, அப்படியே வயசானம்மா, கையில் மண் அள்ளி பாவி அப்படின்னு அந்த கணக்குப்புள்ள பொம்மை மேலே போட்டுச்சு. நான் கீழே பொம்மை காட்டிட்டு ஆன்னு சிரிச்சிட்டு இருந்தேன், வாய் மூஞ்சி எல்லாம் மண். நான் பொம்மலாட்டத்தை நிறுத்திட்டோம். என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த பாட்டியம்மா வீட்டில் ஒரு குழந்தை அந்த மாதிரி இறந்து போச்சு. வில்லுப்பாட்டு என்ன அப்படின்னா, குழு, பெரிய குழு வேணும், அது வந்து கதையை வந்து ஒருத்தர் சொல்கிறது தான், ஆனால் பொம்மலாட்டம் அப்படி கிடையாது, கதையை காட்சிப்படுத்தி காட்டுறது. அப்போது இது வந்து அதை விட இன்னும்
அதிக இதுவாக இருக்கிறதுனால முழு நேரமாக நான் வந்து பொம்மலாட்டம் தான். வில்லுப்பாட்டு தெரியும், பண்ணலாம். நான் 2003 அண்ணா நூற்றாண்டுக்காக அந்த நிகழ்ச்சி நடத்த முடியுமான்னு ஒருத்தர் கேட்டபோது தயார் பண்ணி அவர் எப்படி பேசினாரோ அதை ஞாபகம் வச்சு நான் பேசினேன். தாத்தாரி தேசத்து புறவிகள் மீதம் வந்து தகதகவெனும் கவசம் பூண்டு பலபலக்கும் கற்கமேந்தி போர்க்குணம் படைத்த மக்கள் இங்கே புயலான புகுந்த போது காய்ந்த புள்ளை கையிலே பிடித்திருந்த கூட்டம் என்ன செய்தது? தாங்கள் யார்? தங்கள் வீர தீரம் எத்தகையது? ஈட்டிக்கு மார்காட்டி நின்ற இணையில்லா மராட்டிய வீரன் உலர்ந்து சருகுண்டு உடுதுடிக்க நிற்பதாமோ? மார்பு வாழ் வடுவுடன் விளங்க மராட்டிய மாதா கோவன கதற மராட்டியரின் ரத்தத்தை சொரிந்து இந்த மண்டலத்தை பெற்றோம். நம்மை நிந்திக்கிறார்கள் சூத்திரர்கள் என்று கண்ணிலேயும் கருத்திலேயும் கடுவிஷம் இருக்கிறத காவலா? ஆறுபத்து தலையுடையான் ஆமவராக முகமுடையால் கூத்தி குமாரி குறும்புடையான் என்று கடவுளையே நிந்திக்கும் கயவர்கள் இவர்களின் கபட நாடகத்தை கண்டு ஏமாந்து விடாதே. வீரமே வீச்சு உறாதே, மராட்டியமே மண்டியிடாதே அப்படின்னு அவர் பேசியிருப்பார். அது பொம்மலாட்டமாக பண்ணியிருக்கேன். பார்க்கும்போதே வந்து அனல் தெரிக்கிற வசனங்கள் அது. அண்ணாவுடைய உரையாடலாம் அவ்வளோ எளிதாக உடனே போகிற போக்கில் பேசிட முடியாது, தொடர்ந்து பண்ணலாம். இதில் ஆர்வம் உள்ளவங்க வந்து என்னோட தொடர்பு கொண்டால் அவங்க பயிற்சியும் எடுத்துக்கலாம், வகுப்புலேயும் அல்லது தங்களுடைய படைப்புகளை சொல்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம்.